இந்த பூமியில நிறைய மூலிகைகள் இருக்கு. எண்ணிலடங்கா மூலிகைகள் நம்ம பாரத தேசம் முழுக்க வியாபிச்சிருக்கக்கூடியது. எண்ணற்ற மூலிகைகள். அந்த மூலிகைகள்ல ஒரு சிலது ரொம்ப அற்புதமா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். ஏன்னா எல்லாமே அற்புதமான குணங்களை கொண்டது. ஆனால் எல்லாமே நம்மளுக்கு தெரியுமானா நம்மளுக்கு தெரியாது. அப்போது சில மூலிகைகள் நம்ம பெருசானா தான் யூஸ் பண்ண முடியும், பெரியவங்க தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் குழந்தைகளுக்குன்னு யூஸ் பண்ணுற மூலிகைகள் ரொம்ப சில தான். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளில் ஒன்று தான் பலா துத்தின்னு சொல்லுவோம், சிடா காடிஃபோலியா. துத்தி அப்படின்ற மூலிகை வந்து நம்ம முக்கியமாக இந்த கோவை மாவட்டம்ல எல்லா பக்கமே நீங்கள் பார்க்க முடியும். துத்தி செடி அங்கங்கே ரொம்ப நிறைய இருக்கும், பரவலாக இருக்கும், மஞ்சள் கலரில் பூ பூத்துருக்கும். இப்போ இந்த துத்தி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பல்யம், அது வந்து பல்யாதி வர்க் பல்ய வர்க்கம்னு சொல்லலாம். ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய பலானாலே ஸ்ட்ரென்த்துன்னு நம்மளுக்கு புரியும் இல்லையா, ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய ஒன்று. பலா லாக்ஷாதி தைலம் அப்படிங்கிற ஒரு தைலம் வந்து குழந்தைகளுக்கு நம்ம நாள்தோறும் அப்ளை பண்ணுறது நல்லது. பலாங்கிறது துத்தி, துத்தி மெயின் இன்க்ரீடியன்ட் கூட லாக்ஷா அப்படிங்கிற இன்க்ரீடியண்ட்டும் அதாவது மூலிகையும் நம்ம சேர்ப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா பலாவும் போன்ஸுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், லாக்ஷா டிஸ்இன்ஃபெக்டன் மாதிரி கிருமிகள்லாம் பக்கத்தில் வராமல் இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் முன்காலத்தில் இந்த மாதிரி தைலங்களை தான் அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம நிறையா லோஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அப்படியெல்லாம் இல்லாமல் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி தைலம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் விட்டு அப்புறம் வெந்நீரில் குளிக்க வச்சு துவளைப்பொடி அப்படின்னு எல்லாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன மண் தரையில் தான் இருப்பாங்க, பாம்பு பல்லி பூரான் எது வேணாலும் வரலாம். குழந்தைகளுடைய இந்த துவளைப்பொடி இந்த பலா லாக்ஷா இதுகள் எல்லாம் சேர்க்கும்போது அந்த வாசனைக்கே பூச்சிகள் பக்கத்தில் வராது. ஸோ அப்படித்தான் குழந்தைகள் எல்லாம் வளர்த்தாங்க. இப்போ இந்த பலாக்குண்டான தன்மை என்னன்னா ரத்தபித்தஹம்தி, அதாவது ரத்த பித்தத்தை ரத்தமும் பித்தமும் சேர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரென்த் பலம் ஊர்ஜா, ஊர்ஜாங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா விட்டாலிட்டி. ஸோ பலம் ஸ்ட்ரென்த்து ஊர்ஜா இது எல்லாமே நம்மளுக்கு நிறையா கிடைக்குது. அதே போல் இது வந்து ஸ்கின் காம்ப்ளெக்ஷனுக்கு ஸ்கின் டெக்ஸ்சர் நல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போது பலா இந்த துத்தி வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு எளிமையாக என்ன பிரச்சனைக்கு நம்ம பயன்படுதுன்னா இதுக்கு வந்து ரத்தபித்தஹரம் ரத்தபித்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறனால ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் எல்லாத்தையும் சரிப்படுத்தும். அதாவது எய்தர் மெனோரேஜியாவாக இருக்கலாம், ஒன்று கர்ப்பப்பையிலேருந்து நிறையா ரத்தம் போகலாம், இல்லை மூக்கில் ரத்தம் வடியலாம், இல்லை ரெக்டல் பைல்ஸ் ப்ளீடிங் பைல்ஸுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த துத்தி. அதே மாதிரி சங்கிராகிக்க அப்படின்னு ஸ்தம்பம் அப்சர்விங் கெப்பாசிட்டியும் துத்திக்கு அதிகமாக இருக்குது. இப்போது பைல்ஸ் அப்படின்னா எதனால் பைல்ஸ் வருது அப்படின்னா இப்போ தினமும் மோஷன் வெளியேறணும், மலம் கழிக்கணும். அப்போ தினமுமே செய்யாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர்றவங்க, ரெண்டு நாளுக்கு ஒருக்கா போகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. நம்ம நிறையா பேஷண்ட்டை பார்க்கும்போது பார்த்தோம்னா நான் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு வயசுலேருந்தே நான் இப்படி தாங்க போகிறேன், அது எனக்கு பிரச்சனையாக இல்லைம்பாங்க. ஆனால் தினமுமே வாத விண்மூத்திர புரீஷத் அப்படின்னு சொல்லுவாங்க, தினமும் வாயு உடம்புலேருந்து வெளியேறணும், அப்பான வாயு தேவையில்லாது, அடுத்தது மூத்திரம், அப்புறம் மலம் அதாவது மோஷன் கண்டிப்பாக டெய்லியும் போகணும். அப்படி போகாமல் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நாள் பட அவங்க ப்ரெஷர் கொடுத்து கஷ்டப்பட்டு மோஷன் போகும்போது ரெக்டமில் அப்படி கீறி வெளியே வரும்போது அவங்களுக்கு ப்ளீடிங் ஏற்படுது. இப்போ ப்ளீடிங் பெயில்ஸ்ன்னு சொல்கிறோம். மோஷன் போகும்போதெல்லாம் ரத்தம் போயிட்டே இருக்கும். அப்படி ரத்தம் போயிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும், பின்னால் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகி ரத்தம் கம்மியாகி ரொம்ப பலவீனமாயிருவாங்க. ஸோ அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த துத்தி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அந்த மோஷன் போகிற இடத்துலையும் முன்னாடியெல்லாம் அதை அப்ளை பண்ணுவாங்க, இல்லைன்னா அப்படி வச்சு கட்டி விடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அற்புதமான மூலிகை ப்ளீடிங் பைல்ஸுக்கு. ஸோ ரெகுலராக மோஷன் போகிற வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் ஒன்று, ரெகுலராக மோஷன் போகலைன்னா வரக்கூடிய பிரச்சனை இதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ரெகுலராக மோஷன் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய காய்கறிகள் சாப்பிடணும், தினமும் கீரைகள் சாப்பிடணும். மோஷன் யூரின் வரும்போது கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இப்போது நிறைய அஃபீஷியல் காரணமாக எல்லாருக்குமே இப்போது போகாம சரியாக போகாமல் இருப்பாங்க, அப்புறம் மறுபடியும் வரும், அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ண அபான வாயு அதிகமாகி அபான வாத்த வைகுண்யம்னு சொல்லுவோம். சரியாக மோஷன் போகாமல்
கான்ஸ்டிபேஷன் ஆகி ப்ளீடிங் பைல்ஸ் ஆகிறவங்க எல்லாருக்குமே இடுப்பு வலி வரும். அதாவது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்தால் தான் இடுப்பு வலி வரணுங்கிறது இல்லை, அப்பான வாத்த வைகுண்ணியம் இருந்தாலும் இடுப்பு வலி வரும். வாயு சரியாக வெளியேறினாலும் இடுப்பு வலி வரும், இடுப்பு வலி வரும். மோஷன் சரியாக போகலைனாலும் இடுப்பு வலி வரும். ஸோ அப்போ அதையெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு இந்த துத்தின்ற மூலிகை ரொம்ப அற்புதமாக நம்மளுக்கு இருக்கும். அதை நம்ம பயன்படுத்தி ப்ளீடிங் பைல்ஸ்லேருந்தும் சரி அப்பான வாத்த வைகுண்ணியத்துலேருந்தும் நம்ம விடுபடுறதுக்கு இந்த மூலிகை ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி பயனடையுங்கள்.